கோவை பேரூர் அருகே கிணற்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பேரூர் சுண்டக்காமுத்தூர் பகுதி அறிவொளி நகர் பச்சப்பள்ளி தோட்டத்தில் ரேகொண்டோ என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அங்கு முச்செடிகளும் புதர்களும் அதிகம் வளர்ந்த நிலையில் பயன்படுத்தப்படாத கிணறு ஒன்றும் உள்ளது. இந்நிலையில் அங்கிருந்து துர்நாற்றம் வருவதைக் கண்டு அந்நிறுவனத்தில் பணியாற்றும் செந்தில் என்ற ஊழியர் ஆதியப்பன் பேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கிணற்றில் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தாரா, கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.